பிரச்சகர் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நீடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதரர் சகர்களுக்கு எழுந்துகட்டும் கட்டும் சார்பாக என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இன்று நன்மையாகவா நன்மைக்கு ஏதுவாகவா என்கிற தலைப்பிலே சில வார்த்தைகளை நாம் தியானிக்க முற்படுவோம் ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் தேவாதி தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று இந்த வார்த்தை மிக அழகாய் மிக தெளிவாய் நமக்கு சொல்கிறது முதலாவதாக அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தீர்மானத்தின்படி எப்படி அழைக்கப்படுகிறோம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு மீதும் அவர் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படியாக அழைக்கிறார் எல்லோருக்கும் ஒரே விதமான அழைப்பு கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அழைப்பு உண்டு அழைப்பு என்று சொல்லும்போது அவர்கள் கருத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தர் தீர்மானித்து அதற்கென்று அவர்களை அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏராளமான கொடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களைத்தான் அவர் அழைக்கிறாராம் ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ஆக இவர்கள் இவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் முதலாவதாக நன்மையாக நடக்குமா நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா என்று நாம் சற்று கவனித்து பார்த்தால் இரண்டுக்கும் சற்று வித்தியாசம் உண்டு நன்மையாக நடக்கும் என்றால் ஆரம்ப முதலே கடைசி வரை எல்லாம் நாம் விரும்புகிற பிரகாரமாக நாம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக நடந்து கொண்டே இருப்பது நன்மையாய் நடப்பது நன்மைக்கு ஏதுவாய் நடப்பது என்றால் அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைக்கிறார் அது நிறைவேற்றப்படும்படியாக அவர் விரும்புகிறார் ஆனால் ஆரம்பத்திலே பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஆகவே நன்மைக்கு ஏதுவாய் ஆரம்பத்திலே இதை ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை நான் இளம் வயதிலேயே மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பி ஊழியத்தை செய்து கொண்டு எல்லா மக்களையும் வேதம் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்கிறதோ அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த விதமான பிரச்சனைகள் எங்கும் எதிர்ப்புகள் எல்லாம் எந்த கோணத்தில் சென்றாலும் எந்த முறையிலே சென்றாலும் எதிர்ப்புகள் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் ஏன் இவைகள் எனக்கு ஏற்பட வேண்டும் என்று அநேக நேரத்திலே நாம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம் ஆனால் வேதத்தின்படி இவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அதாவது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள நாமத்தை மிகைப்படுத்த ஏதுவாக அமைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது சற்று கடினமாகவே இருக்கும் அநேக பரிசுத்தாடைய வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் நன்மையாக நடக்கும் என்றால் ஆரம்பத்தில் இருந்தே நன்மை ஆசீர்வாதம் 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 என்று நடப்பது நன்மையாக நன்மைக்கு ஏதுவாக என்றால் பின்னாலே மிக பெரிய நாம் எண்ணி பார்க்க முடியாத கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் நன்மை பயன் வைத்திருக்கிறார் அதை சுதந்திரிப்பதற்காக ஆரம்பத்திலே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆகவே நன்மையாக நடப்பதற்கும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு முடிவிலை பார்த்தோமானால் ரெட்டிப்பான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு நேராய் நம்மை திருப்ப முதலாவதாக ஏன் பிரச்சனைகள் ஆரம்ப காலத்திலே இருக்கின்றன எதிர்ப்புகள் இருக்கின்றன தோல்விகள் ஏற்படுகின்றன கஷ்ட நஷ்டங்கள் வருகின்றன ஏன் என்றால் அவருக்கு நேராய் நம்மை திருப்ப அவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் நாமும் ஒரு இடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆகவே அவருக்கு நேராக நம்மை திருப்புவதற்காக இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் அவருடைய அழைப்பை அவருடைய தீர்மானத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய கவனத்தை அவருக்கினராய் திருப்பும்படியாக அவர் நம்மை ஆரம்பத்தில் சில விதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கும்படியாக அவர் தீர்மானிக்கிறார் ஆகவே நான் ஆரம்ப காலத்திலே நம்மை அவருக்கினராய் திருப்பும்படியாக அவர் அவரவிதமாக செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நன்றாக நடக்கும்போது கருத்தரை ஒருபோதும் தேடுவதில்லை எல்லாம் ஆசீர்வாதமாகவே நன்மையாகவே உயர்வாகவே மேன்மையாகவே நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஜனங்கள் பொதுவாக கர்த்தரை தேடுவதில்லை ஆகவே நாம் அவருக்கு நிறாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது முன்னேறியே வளர்ந்திருக்கிற அநேகர் தங்களுடைய சுய முயற்சியினால்தான் எல்லாம் நான் சம்பாதிக்க முடிந்தது எல்லாம் என்னுடைய திறமைதான் நான் படித்த படிப்பு தான் என்று தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் தான் தான் காரணம் தன்னுடைய திறமை தன்னுடைய புத்திக்கூர்மை தன்னுடைய அறிவு தான் காரணம் என்று ஏராளமான மக்கள் நம்புவார்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆகவே நம்மை அவருக்கு நேராய் திருப்பும்படியாக ஆரம்ப காலத்திலே சில பலவிதமான துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னும் பார்த்தோமானால் நாம் விசுவாசத்திலே உறுதிபடும்படியாக சில விதமான கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்னுடைய விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் என்பது கர்த்தர் மீது வைக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதில் எல்லோரும் உறுதியாக இல்லை சோர்ந்து போய்விடுகிறார்கள் விசுவாசத்தை அற்பமாக எண்ணிவிடுகிறார்கள் இது நம்மால் முடியாது கூடாது என்று எண்ணி விடுகிறார்கள் ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதிப்படும்படியாக பல விதமான துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஸ்திரீ இடத்திலே கருத்தர் பேசும்போது அவள் தன்னுடைய மகளையை நீர் வந்து சுஸ்தமாக்க வேண்டும் குணமாக்க வேண்டும் என்று கேட்டபோது வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்திலே அவர் ஒரு பதிலும் அவளுக்கு சொல்லவில்லை ஏராளமான கூட்டம் இவள் பின்னாலே போய்கொண்டே இருக்கிறாள் இயேசுவை கெஞ்சி கேட்கிறாள் வந்து என்னுடைய மகளை சுஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்கிறார் அந்த காணானிய ஸ்திரி ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றும் பதில் சொல்லாமலே போய்கொண்டே இருக்கிறார் அப்படி சீடர்கள் சொல்கிறார்கள் அவளுக்கு ஏதாவது சொல்லி அவர்களை அனுப்பிவிடும் பின்னாலே வந்து கொண்டு இருக்கிறாள் என்று சீடர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார் காணாமல் போன இசிறையில் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார் காணாமல் போன அந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டேன் இசிறையில் மக்களுக்காக அனுப்பப்பட்டேன் யூதர்களுக்காக நான் அனுப்பப்பட்டேன் ஆகவே எனக்கு ஒன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்கிற முறையிலே சொல்கிறாள் அப்பொழுதும் அவள் விடவில்லை இன்னும் பின்னாலே போய்கொண்டே இருக்கிறாள் தொடர்ந்து அவரை வருந்தி அழைத்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறாள் அப்பொழுது திரும்ப அவர் இயேசுக்கிற சொல்கிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுது நல்லதல்ல என்று சொல்கிறார் அதாவது சிறவேல் ஜனங்கள் பிள்ளைகள் என்றும் புறஜாதியார் இந்த காணானிய ஸ்திரீ போன்ற மற்றவர்கள் யாரும் அவருக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அதாவது அவர்கள் நாய்க்கு நாய்களுக்கு சமம் என்பதைப் போல சொல்கிறார் அந்த வார்த்தை விதமான ஒரு பொருளை கொடுக்கிறது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதில்லை என்று சொல்கிறார் உண்மையிலே அவள் மிகுந்த வேதனை அடைந்திருக்க வேண்டும் வருத்தப்பட்டு இருக்க வேண்டும் அவரிடத்திலே காரசாரமான வார்த்தைகளை பேசி தீட்டி அவள் புறப்பட்டு போய் இருக்க வேண்டும் எங்களையா நாய் என்று சொல்கிறீர் என்றெல்லாம் கேட்டு இருக்க வேண்டும் ஆனால் அவள் ஒன்று சொல்லாமல் மிக ஞானமாய் பதில் சொல்கிறாள் பிள்ளைகள் சாப்பிடும்போது கீழே விடுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அதே போல ஒரு சிறிய ஆசீர்வாதம் ஒரு சிறிய நன்மை எனக்கும் இடத்தில் கிடைத்தால் போதும் என்று மிக ஞானமாய் பதில் சொல்கிறார் அப்பொழுது இயேசு இயேசுக்கு சொல்கிறார் ஸ்திரியவன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார் ஆகவே இந்த நிகழ்ச்சி ஏன் ஏசு கிறிஸ்து நடந்து கொண்டார் என்றால் அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது ஆகவே நாம் விசுவாசல் உறுதிப்படும்படியாக ஆரம்ப காலத்திலே சில துன்பங்களை பிரச்சனைகளை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நம்மை ஒரு சாய்ச்சியை நிறுத்தும்படியாக ஏசு கிறிஸ்து நாம் அந்த துன்பங்களையும் சைத்துக்கொள்ள அவர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார் அப்படி பார்க்கும்போது நாம் நன்றாக தெரியும் யோபு குறித்து நாம் நன்றாக அறிவோம் யோபு பெற்றிருந்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் இழந்து போகிறான் பிள்ளைகளும் மறித்து போகிறார்கள் சரீரத்திலும் வியாதி வந்து விடுகிறது அவருடைய மனைவி கூட நீ தேவனை சபித்து உங்களுடைய ஜீவனை விடும் என்று சொல்கிறாள் அந்த அளவுக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த யோபு அவை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்தான் மிகுந்த வேதனை அடைந்தாலும் அவன் தேவனை புறக்கணிக்கவில்லை நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய் என்று மனைவிக்கு பதில் சொன்னான் அவரிடத்திலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் தீமைய அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்கிறான் மிக அருமையாக ஞானமாய் அவன் மனைவிக்கு சொல்கிறான் அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நண்பர்கள் வந்து அவனிடத்திலே பேசி உன்னால் தான் உன்டைய பாவத்தினால்தான் இந்த பிரச்சனை உனக்கு ஏற்பட்டு இருக்கிறது கர்த்தர் ஒருபோது நல்லவர்களை தண்டிப்பதில்லை என்றெல்லாம் அவர் வேதனைப்படுத்தும் முறையிலே பேசுகிறார்கள் அப்படி பலவிதமான வார்த்தைகளையும் துன்பங்களையும் நேரடியாகவும் மறைமுகமாக சந்தித்த யோகு கடைசில இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான் ஆகவே அவன் ஒரு சாட்சியாக எல்லா மக்களுக்கும் அந்நாட்கள் இருந்த மக்களுக்கும் இப்பொழுது இருக்கிற மக்களுக்கும் ஒரு ஜீவனில் சாட்சியாக நிறுத்தும்படியாக கர்த்தர் யோபுவுக்கு இந்த துன்பத்தை கொடுத்து அவனை சாட்சியாக மாற்றினார் ஒவ்வொரு நிமிடத்திலாம் பார்க்கும்போது யோபியை குறித்து மிக கடினமான வார்த்தைகளை அவருடைய நண்பர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் தவறாக பேசவில்லை ஆனால் அவர்கள் பேசிய இந்த பேச்சு யோபுவுக்கு பொருந்தாது ஏனென்றால் பார்த்தோம் என்றால் அவனுக்கு சோப்பார் என்றும் பில்தாத் என்றும் எலிபாஸ் என்றும் மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் சோப்பார் சொல்கிறான் உம்முடைய அக்ரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை உண்மையிலே தண்டிக்க வேண்டுமானால் இன்னும் இதை விட அதிகமான தண்டை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று சோப்பார் சொல்கிறான் பில்தாத் சொல்கிறான் துன்மார்க்குடைய விளக்கு அடைந்தது போல அவன் அடுப்பும் நெருப்பும் அவிந்துபோம் அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும் அவன் விளக்கு அவனுடனே அணைந்துபோம் அவன் பலனாய் நடந்த நாட்கள் குறைந்து போம் என்று சொல்கிறார் யாருக்கு துன்மார்க்கனுக்கு கர்த்தரை மதியாமல் வாழ்ந்தவனுக்கு வேலெல்லாம் ஏற்படும் ஆகவே நீ அப்படியாக வாழ்ந்திருக்கக்கூடும் ஆகவே தான் உனக்கு இந்த தண்டனை என்று யோபுவிடத்திலே சொல்லுகிறார்கள் மூன்று நண்பர்களும் அதாவது தேவாதி தேவன் நல்லவர் அவர் ஒருபோத பிள்ளைகளை நல்லவர்களை தண்டிக்க மாட்டார் பாவசீரத்தால் தண்டிப்பார் ஆகவே உம்முடைய பாவத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் உன் குடும்பத்தினர் பாவத்தினாலே இந்த கஷ்டத்தினை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே தேவன் என்று குறை சொல்லாதேயும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் அதற்கு யோபு என்ன பதில் சொல்கிறான் யோபு நான்கு ஏழு ஏழு முதல் பத்து வரை வாசித்தோமானால் குற்றமில்லாமல் எலிப்பாசி விதமாக சொல்கிறான் குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கன் பண்ணப்பட்டது எப்போ எப்பொழுது இதை நினைத்து பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள் உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் தண்டிக்கவில்லை என்று எலிப்பாஸ் சொல்கிறான் ஆக எலிப்பாஸும் மற்ற நண்பர்களும் தேவன் அல்லவர் உம்முடைய குற்றத்தினால்தான் அவர் ஒருவர் நீதிமானை தண்டிப்பதில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆகவே யோபுவுக்கு ஏன் இந்த துன்பங்கள் என்றால் அவன் ஒரு சாட்சியாக நிறுத்தும் படிக்கு ஆகவே எலிபாசும் பில்தாத்தும் சோப்பாரும் நல்லவர்கள்தான் அவன் மீது அதிக தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர்கள் என்ன நினைத்து கொண்டு என்றால் யோபு குற்றம் செய்யாமல் கர்த்தர் தண்டிக்க மா சண்டிக்க மாட்டார் ஆகவே இந்த எல்லா பிரச்சனைக்கும் யோபுதான் காரணம் என்று நினைத்து கொண்டு பேசுகிறார்கள் ஆனால் கடைசியில் கர்த்தர் இந்த நண்பர்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லிவிடுகிறார் யோகியுடத்திலே ஆகவே யோகு இன்றும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் உலகத்திலே பிறந்த எல்லா மக்களுக்கும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக யோகு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நம்மை சாட்சியாக நிறுத்தும்படியாக ஆரம்ப நாட்களிலே பலவிதமான துன்பங்களை கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கலாம் நாம் கருத்தருக்கென்று வாழ தீர்மானிக்கும் போதுதான் பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகளில் நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உலக மக்களைப் போல உலகத்தாரைப் போல மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் எந்த எதிர்ப்பும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த துன்பங்களும் வராது உலக ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருப்போம் எப்பொழுது நாம் கருத்தருக்காக வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் வந்து செய்கிறோம் அது நினைத்து பார்ப்பது சற்று கடினமாகவே இருக்கும் நல்லவர்களை கருத்தை தண்டிக்க மாட்டாரே கருத்தர் பயப்படையில் கருத்தர் ஆசீர்வதிப்பார் அல்லவா அப்படித்துல அன்புகூரில் கருத்தர் ஆசீர்வதிப்பாரே அரவணைத்துக் கொள்வாரே அவர்களுக்கு ஏன் இயேசு கருச ரட்சகராய் அப்படியே சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் என்று நாம் அநேக நேரங்களை கலங்கி போய்விடுகிறோம் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவைகள் எல்லாவற்றை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்பதை திட்டோட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது பார்த்தோம் என்றால் உள்நோக்கம் என்று ஒன்று உண்டு அந்த உள்நோக்கம் நாம் அறிந்து கொள்வதில்லை கருத்தருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் உண்டு அதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்வது இல்லை உணர்ந்து கொள்வதில்லை ஆகவேதான் நாம் மிக சரியான புரிந்துகொள் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் நம்மை அறிந்திருக்கிற முறை ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் மக்கள் நம்மை அறிந்து வைத்து கொள்வதற்கும் தெரிந்து வைத்துக்கொள்வதற்கும் நம்மை குறித்த தீர்மானங்கள் கணிப்புகளுக்கும் தேவாதி தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்மானங்களுக்கும் குறிப்புகளுக்கும் நம்மை குறித்த எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு ஜனங்கள் நம்முடைய முகத்தைத்தான் பார்க்கிறார்கள் நம்முடைய இருதயத்தை அவர்களால் பார்க்க முடியாது முகத்தை பார்க்கிறார்கள் என்று செய்கை கவனிக்கிறார்கள் பேச்சை கேட்கிறார்கள் ஆகவே அவர் எடுக்கிற தீர்மானங்கள் முடிவுகள் ஒருபோதும் இருப்பதில்லை ஆனால் தேவாதி தேவன் நம்மை குறித்த எல்லாவற்றையும் நம் இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் எடுக்கிற தீர்மானங்கள் நம்மை குறித்து அவர் செய்ய நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள் மிக மிக வித்தியாசமானதாகவே இருக்கும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை திட்டவட்டமனம் அறிந்து கொள்ள வேண்டும் நாகும் ஒன்று ஏழு சொல்கிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான் கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் யார் யாரெல்லாம் கர்த்தர் நம்புகிறார்களோ அவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது ஏனென்றால் கருத்தர் சொல்லுகிறார் ஏசாயா திருக்கத்தர் புத்தகம் ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்தோமானால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கருத்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கருத்தர் சொல்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது உலக மக்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் மனம் திரும்பியிருக்கிறேன் என்று சொல்கிறான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்கிறான் ஓழியங்களை செய்கிறான் ஆனால் அவனுக்கு ஏன் இந்த கஷ்டம் அவனுக்கேன் இந்த பிரச்சனை அவனுக்கேன் இந்த பலவீனம் வியாதி குடும்பத்தில் ஏன் கஷ்டங்கள் ஏன் அவன் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை பிள்ளைகளின் பிள்ளைகள் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறான் ஊழியக்காரன் இப்படியாக இருப்பான் அவனுக்கு எவ்வளவு பண கஷ்டங்கள் இருக்கின்றன தேவைகள் இருக்கின்றன என்றெல்லாம் உலக மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஊழியர்களை குறித்து எடை போடலாம் தவறாக எண்ணலாம் அது ஒருபோது சரியாக இருப்பதில்லை ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து கர்த்தர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் அவனை குறித்து அவனுடைய நினைவுகள் என்ன என்பதை மனிதர்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு தெரியாது ஆகவே அவர்கள் நினைப்பதெல்லாம் இந்த நிலைக்கு அவன்தான் காரணம் எவ்விதமாக யோபியன் நண்பர்கள் சொன்னார்களோ உன்னுடைய இந்த பாடுகளுக்கு இந்த கஷ்டங்களுக்கு இந்த நிலைக்கு நீ காரணம் அல்லது உன் பிள்ளைகள் காரணம் உன்னுடைய செய்களுக்கு காரணம் உன் வாழ்க்கை சரியல்ல என்று எவ்விதமாக யோபிய நண்பர்கள் சொல்கிறார்களோ அப்படித்தான் உலக மக்களும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்வார்கள் பேசுவார்கள் ஆனால் தேவனுடைய மனிதர் உண்மையாக தேவனோடு வாழ்கிற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதனுக்கு தெரியும் இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாளிலே நான் இரட்டிப்பான நன்மைகளை நானும் என் பிள்ளைகளும் பிள்ளையின் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வோம் இரட்டிப்பான நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவரால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே நன்மையாய் நடப்பதற்கும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பதற்கும் மிக பெரிய வித்தியாசம் உண்டு ஆகவே மனிதர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தவறாக கணக்கிட்டு விடக்கூடாது அவர் என்றால் ஏன் இந்த பாடுகள் யோவின் நண்பர்களைப் போல நாம் பேசிவிடக்கூடாது கர்த்தர் நம்மை அறிவார் அவருடைய பிள்ளைகளை அறிவார் ஆக இந்த வார்த்தை மிக அழகாய் நமக்கு சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றால் பின்னாலே மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவன் நினைத்து பார்க்காத எதிர்பாராத நன்மைகள் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான் என்று பொருள் ஆரம்பத்திலே அமிதமாக இருக்காது ஆரம்பம் மிக கஷ்டமாக இருக்கலாம் துன்பங்கள் பிரச்சனைகள் பல காரியங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஆனாலும் இவைகளெல்லாம் தேவனுக்கு உண்மையாய் பயந்து நடக்கிற மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அறிந்து கொள்ளுவான் இது நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகைய அன்பு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் வேளை விதமான பிரச்சனைகள் நான் சிறு வயது முதலே மனந்திரும்பி இருக்கிறேன் கருத்தருக்காய் முடிந்த அளவு ஊழித்தை செய்கிறேன் ஜபம் உண்டு ஆராதனை உண்டு தான தர்மங்கள் உண்டு தசோபாம் கொடுக்கிறேன் பிறகு ஏனின் குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஏனின் பிள்ளைகளுக்கு இந்தவான் நிலை என்றெல்லாம் நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு பயப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுங்கள் ஜபிப்போமா மகா இறக்கமில்லங்கு தேவாதி தேவனே நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தேவிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே அதற்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுப்பதில்லை தீமை செய்வதில்லை நீர் நன்மையே செய்கிறீர்கள் ஆகவே கர்த்தாவே அதில் உணர்ந்து அறிந்து இன்னும் மக்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள விசுவாசத்திலே வளர நீ கிருபா இறங்கி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறங்கர்த்தாவி நன்றியோடு மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இசர்வேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பெரியம் என்று சொல்லியிருக்கிறேன் தேவாதி தேவன் புதிய இசரவேலராயி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கரிசு இணையற்ற நாமத்திலே ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக